குட் ஈவினிங். அறிமுகமே தேவையில்லை. ஒரு தி பெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் எர்த். இந்த உலகத்தை ஃபினான்ஷியல் எர்த்னு பிரிச்சிங்கன்னா தி பெஸ்ட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து பில்கேட்ஸ். இந்த பணம் சம்பாதிக்கிறவங்களை பற்றி நெகட்டிவாக இருக்கிற விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன், நிறைய பார்த்தேன். ஞாபகம் இருக்கா நம்ம பேசணும். அதே மாதிரி யார் வந்து பெரிய லெவலில் எப்பேற்பட்ட மனிதராக இருந்து எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் எப்பேற்பட்ட அளவில் இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுக்கு இன்னொரு பக்கம்ன்றது பேசிட்டு தான் இருப்பாங்க. அதில் ஒன்றும் இது இல்லை. ஸோ மிகப்பெரிய உயரங்களை தொட்டவங்க எல்லாத்துக்குமே, அதுவும் குறிப்பாக ஃபினான்ஷியலாக தொட்டவங்க எல்லாத்துக்கும் இன்னொரு பக்கம் இருக்கும். அதை பற்றி பேசுறதுனா பேசிகிட்டே இருக்கலாம், எவ்வளோ வேணால் பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த மனிதர்கள் அந்த உயரத்தை அடைந்ததற்கு காரணங்கள் உண்டு, பெரும் காரணங்கள் இருக்குது. இந்த மனிதர்கள் அந்த உயரத்தை அடைஞ்சதுக்கு பெரும் காரணங்கள் உண்டு. அதை படிக்கிறது, அதிலிருந்து நாம் சில விஷயங்களை கற்றுக்கிறது அப்படின்றது தான் இந்த பில்கேட்ஸ் பற்றி இந்த பதிவு. பில்கேட்ஸை பற்றி நாம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கே சில விஷயங்கள் நிச்சயமாக ஆச்சரியமாக இருக்கும். நம்ம குழந்தைங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற சில விஷயங்கள், அதையெல்லாம் இவ்வளவு நாளாக நம்ம குறையா சொல்லிகிட்டு இருந்தது, இன்னையிலேருந்து அதுக்கு வேறு பர்செப்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த பில்கேட்ஸ் பற்றிய பதிவு அப்படின்றத ரொம்ப சின்சியராக கவனித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியும். முதல் விஷயம், ஒரு குழந்தை எப்பவுமே தனியாகவே போய் உட்காந்துக்குது. ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அந்த பத்து பேர்கிட்ட பேசுகிறது இல்லை, தூரத்தில் போய் உட்காந்துக்குது, இல்லைன்னா ஒரு ரூமில் போய் உட்காந்துக்குது, எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கு, அறையினுடைய மேல் பகுதியை கவனிக்குது, வானத்தை கவனிக்குது. ஒரு புல்வெளி இருந்ததுன்னா அந்த புல்வெளியில் போய் உட்காந்துக்குது, எல்லார் கூடவும் பேச மாட்டேங்குது. அப்படின்னா உடனே இதனால் வரை நீங்கள் என்ன சொல்லிகிட்டு இருந்தீங்க அந்த குழந்தைய? டைப் பண்ண முடியுமா உங்களால்? இதனால் வரை நீங்கள் என்ன சொல்லிகிட்டு இருந்தீங்க? இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளை ஏதோ சொல்வீங்களே, என்ன என்ன சொல்லிகிட்டு இருந்தீங்க இதனால் வரை? இந்த மாதிரி குழந்தைகள், அதாவது எல்லார் கூடவும் மிங்கிளாக மாட்டாங்க, தனியாக போய் உட்காந்துருவாங்க, பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க, பார்வைகள்லாம் வேறு பக்கம் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அவங்கள என்ன சொல்கிறீங்க? நாட் ஆக்டிவ் சைல்டு, ஒன்றுத்துக்கும் லைக் இல்லை, தத்தி ஸ்பெஷல் சைல்டு, வியர்ட், இன்ட்ரோவர்ட். நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க இல்லையா? இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா அதுக்கு பேர் பில்கேட்ஸ். நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்கல்ல, இது எல்லாத்தையும் மக்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று சேர்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பில்கேட்ஸ். இப்போ நான் பேச பேச உங்களுக்கு நாட் சோஷியலைசிங், எஸ் இப்படி நான் பேச பேச உங்களுக்கு வந்து இது சார்ந்த குழந்தைகள் வச்சிருக்கிற பேரண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். இது சார்ந்த இப்போ நம்ம பேச போகிற இந்த மாதிரியான பேரண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சால் நீங்கள் டேக் பண்ணி வர சொல்லலாம். அவங்க நிச்சயமாக இந்த நிகழ்வை பார்க்கணும். இந்த நிகழ்வு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கு. அப்போ ஒரு ஒரு வார்த்தை பேசாத, ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிற இந்த மாதிரியான ஒரு குழந்தையாக தான் பில்கேட்ஸ் அப்படின்றவருடைய வாழ்க்கை ஆரம்பமாகும். இன்னும் கூட நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லட்டுமா? இன்னும் கூட இதை இப்போ இவ்வளோ தரம் சொன்னது ரொம்ப டீசெண்டாக சொன்னேன். இன்னும் கூட கொஞ்சம் வித்தியாசமானா மனநிலை சரியில்லையோ, இவருடைய மனநிலை பிறண்டு போச்சோ, இந்த குழந்தை வந்து மென்டலி ரிட்டார்டடாக இருக்குமோ அப்படின்னு பேசப்பட்ட ஒரு குழந்தை. அதேமாக மென்டலி ரிட்டார்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் பேசுதே. இந்த சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறது அந்த குழந்தை
எக்ஸலண்டான கேள்விகளை கேட்குது, வித்தியாசமான கேள்விகளை கேட்குது. அதை தான் நம்ம மக்கள் வந்து சம்பந்தா சம்பந்தம் இல்லாததுன்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. எங்கேயாவது போகணும் அப்படின்னு கிளம்புனா, எங்கேயாவது போகணும் அப்படின்னு கிளம்புனா இந்த குழந்தை உடனே ரெடியாகாது. நம்ம இதே உட்காந்துருப்போம், முடிஞ்சால் வரேன்னு சொல்லும், இல்லைனா வராது, வரலன்னு சொல்லும். ஸோ இந்த குழந்தைகிட்ட இருக்கிற ப்ராப்ளம்ஸை சொல்கிறேன் நான் முதல்ல. வராது, ரெடியாகாது. இனிமே ஒரு குழந்தை வந்து தனியாக போய் உட்காந்துருக்குன்னு வச்சுங்க. ஒன்று, ஒரு இடத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்டா உடனே ரெடி ஆகாது அப்படின்னு வச்சுங்க. ரெண்டு, கேள்விகளை வித்தியாசமாக கேட்குதுன்னு வச்சுங்க. மூணு, நாம் நினச்சி பார்க்காத ஆங்கிள்லேருந்து கேள்வியெல்லாம் கேட்குதுன்னு வைங்க. நாலு, எப்பவும் வானத்தை பார்த்து அறையினுடைய மேல் பகுதியை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குன்னு வைங்க. ஐந்து, கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்க. ஆறு, இதெல்லாம் இருந்தால் இனிமே அந்த குழந்தைய அநேகமாக பில்கேட்ஸாக இருப்பாரோ அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கலாம். அநேகமாக அந்த குழந்தை பில்கேட்ஸாக வருமோ என்னமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா பில்கேட்ஸ் அப்படின்ற பெரிய மனிதனுடைய ஆரம்ப காலம் இப்படித்தான் இருந்தது, இப்படிதான் இருந்தது. இப்போ உங்க எல்லாரையும் ஒரு பேரண்ட் வியூல இருந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். பேரண்ட் வியூல இருந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற கேள்வியை நீங்க எல்லாரும் குழந்தைகிட்ட கேட்டிருப்பீங்க, கரெக்டா? அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா குழந்தைகிட்ட இருந்து ஏதோ பதில் வரும் இல்ல? அந்த பதில் எல்லாம் டைப் பண்ணுங்களேன். நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்க, என்னமோ சத்தம் கேட்குது, இல்லை சத்தமே கேட்கல, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு இங்கே இருந்து கேட்போம்ல. இங்கே ரொம்ப நேரமாக ஒன்றும் சத்தத்தையே காணோம், என்ன பண்ணுறா இவன் அப்படின்லாம், இல்லை என்ன பண்ணுறா இவ அப்படின்லாம் யோசிச்சு கேட்போம் இல்லையா? ஸோ அங்கே என்ன பண்ணிக்கிட்டுருக்க அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தைங்கள்டிருந்து ஏதோ ஒரு பதில் வரும் இல்லையா? ஸோ ஒரு பதில் வந்து ஒன்றும் இல்லை, அது வந்து பதிலாக வரும். ஃபைன், ஒன்றும் பண்ணலம்மா இதோ வரேன், ரெண்டாவது பதில். இருங்க வரேன், மூணாவது பதில். சும்மாதான், நாலாவது பதில். நோ ஆன்சர் அட் ஆல், வா ஆன்சரே கிடையாது, அஞ்சாவது பதில். பதிலே வராது, பதில் வராது, ஒன்றும் இல்லை, பப்ஜி விளையாடு, ஒன்லி சைலன்ஸ். அந்த வார்த்தை, பெரும்பாலும் வர்றேன், இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு பதில் வருது, அந்த பதிலை நான் இங்கே போட்டுடுறேன், நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வரேம்மா, அது ஒரு பதில் இல்லையா? சரி, அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா, இந்த பதிலை கொஞ்சம் கவனிங்களேன். நான் ஒரு பதில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அம்மா கேட்ட பொழுதெல்லாம் பில்கேட்ஸ் அதிகம் சொன்ன ஒரு பதில், ஐ ஆம் திங்கிங், யோசிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலா பேரண்ட்ஸுக்கு பயத்தை ஏற்படுத்தின பதில் இது. சந்தோஷப்பட்டிருக்கணும் இல்லை, சந்தோஷம் தானே பட்டிருக்கணும், ஆனா பயத்தை ஏற்படுத்தின ஒரு பதில் இது. என்ன, பையன்கிட்ட ஏதாவது பேசுனா ஐ எம் திங்கிங்றான் அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற ஒரு பதில் இது. ஏன் இப்படி அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்றது ஆச்சரியம் தான், ஏன்னா இந்த மாதிரி யாரும் சொன்னதில்லை. அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னா ஐ எம் திங்கிங் அப்படின்னு ஒரு குழந்தை, சின்ன குழந்தை சொல்லுதுன்னா யாருக்கும் கொஞ்சம் ஒரு பக்கம் பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எப்பவுமே அதே பதில் வருது அப்படின்னா அதே மாதிரி அது உட்காந்துருக்கு, ஏதோ யோசிச்சுட்டே இருக்கு, எங்கேயோ பார்த்துட்டு இருக்கு, ஐ எம் திங்கிங் அப்படின்னா இவங்களுக்கு என்னாச்சோ, என் குழந்தை நல்லா இருக்கா நல்லா இல்லையா, கொஞ்சம் அக்கம் பக்கத்துலலாம் வேற பேச ஆரம்பிக்கிறாங்க, ஐ திங்க் மென்டலி தெர் இஸ் சம் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பதிலோடு தான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பமாகுது. அடுத்த ஒரு கேள்வி நான் கேட்குறேன், இன்னும் நீங்கள் சர்ப்ரைஸ் ஆவீங்க. உங்கள் குழந்தை
உங்ககிட்ட அதிகமாக கேட்ட கேள்வி அப்படின்றது என்ன? உங்கள் குழந்தை உங்ககிட்ட அதிகமாக, அதாவது பர்டிகுலராக இப்போ நீங்கள் குழந்தைகிட்ட வந்து ஒரு ஒரு பிரச்சனையை சொல்கிறீங்க, ஒரு யதார்த்த வாழ்க்கையில் பேசுகிறப்போ குழந்தை உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம்ல. சாதாரணமாக குழந்தைங்கன்றது ஒரு ஒரு 4 வயசு 5 வயசுக்குள்ள 7 வயசுக்குள்ள இது மாதிரி இருக்கிற குழந்தைங்க நமக்கு நம்மளை ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல. அப்படி உங்கள் குழந்தை உங்ககிட்ட அதிகமாக கேட்ட ஒரு கேள்வி என்னது? அதை டைப் பண்ண முடியுமா? ஏன்னா அங்கேயும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இந்த குழந்தைகிட்ட உங்கள் குழந்தை உங்ககிட்ட அதிகமாக கேட்ட ஒரு கேள்வி என்னது? நாம இல்லை நம்ம பிள்ளை எப்படியா? நீ திருந்தவே மாட்டியான்றது ஒரு கேள்வி. வாய் ஏன் அப்படின்றது குழந்தை அதிகமாக கேட்டிருக்கோம். அப்பா லேப்டாப் தரீங்களா, இதான் அதிகம் கேட்டிருப்பான். இப்போதைக்கு குழந்தைகள் காதில் ஹெட்ஃபோனோட இருப்பாங்க, நம்ம தூரமாக இருந்து கேள்வியே கேட்க முடியாது. வாய் திஸ் இஸ் ஹேப்பனிங், ஏன் இப்படி இருக்கு, இதுதான் வந்து ஓகே. அது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி பண்ணக்கூடாதா, பண்ணால் என்ன ஆகும்? குட் குட் க்வெஸ்சன். சுகன்யா அசத்துறீங்க, வாட் என்ன அந்த கேள்வி தான் அதிகம் கேட்டிருக்காங்க. குட். பில்கேட்ஸ் கேட்குற ஒரு கேள்வி, கேட்ட ஒரு கேள்வி, ஏதாவது செய்யணும் அந்த ஒரு கேள்வியை இப்போ நான் இங்கே டைப் பண்ணுறேன். வில் பி லிட்டில் சர்ப்ரைஸ்ட். இந்த குழந்தை, அதாவது வளரும் பயிர் முளையிலேயே தெரியும்ன்றவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த குழந்தை ஒரு வித்தியாசமான குழந்தை. இங்கே என்னமோ வருது பாருங்கள். இந்த குழந்தை அடிக்கடி கேட்ட ஒரு கேள்வி, வை யூ பீப்புள் ஆர் நாட் திங்கிங், ஏன் நீங்கள்லாம் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்றது. ஒன்று அந்த குழந்தை அதிகம் சொன்ன பதில் ஐ ஆம் திங்கிங், இன்னொன்று அந்த குழந்தை வந்து அதிகம் பேரண்ட்ஸ கேட்ட கேள்வி வை யூ ஆர் நாட் திங்கிங். எது பேசும்போதும் வை யூ ஆர் நாட் திங்கிங் அப்படின்றது. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து சுத்தமாக பயமே வந்துருச்சு. இது வந்து கொஞ்சம் சரியான குழந்தையா, இல்லை கொஞ்சம் வித்தியாசமான குழந்தையா, ஸ்பெஷல் சைல்டா, இல்லை மென்டலி ரிட்டையர்டா, இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளமா? இந்த குழந்தை வந்து என்ன மாதிரியான குழந்தை அப்படின்ற ப்ராப்ளம், அந்த சிந்தனை வந்து பேரண்ட்ஸுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இது இல்லாமல் பில்கேட்ஸ் அப்படின்ற அந்த குழந்தைகிட்ட இருந்த இன்னும் சில கேரக்டர்ஸ், 3 முக்கியமான கேரக்டர்ஸ், அது வந்து அவங்கள ரொம்ப பயமுறுத்தின 3 முக்கியமான கேரக்டர்ஸ். ஆக்சுவலாக இந்த 3 முக்கியமான கேரக்டர்ஸ் பார்த்தா எந்த பேரண்ட்டும் சந்தோஷம்தான் படணும். ஆனால் ஐ ஆம் திங்கிங், Why you people are not thinking? அப்படின்னு கேட்டுட்டு இந்த 3 குவாலிட்டிஸும் இருந்ததுனால தான் பில்கேட்ஸை பார்த்து அவங்க பயந்தாங்க. ஸோ என்ன அந்த 3 முக்கியமான குவாலிட்டிஸ், அதையும் இங்கே நான் டைப் பண்ணுறேன். பில்கேட்ஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட் வெரி கிளவர். சின்ன சின்ன விஷயங்கள்லையும் அவருடைய அறிவுசார் திறமை அதை பார்க்க முடியும். இப்போ ஒரு கதவு வந்து காத்தடிக்குது, மூடிக்குது, அதுவாக காற்றுல வந்து போய் போய் இதாகிக்குது அப்படின்னா குழந்தைங்க பார்த்தா அந்த இடத்த விட்டு ஓடிடும், இல்லைன்னா அம்மாக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம், அம்மாவை கூட்டிகிட்டு வரும், சத்தம் வருதுமானு சொல்கிறோம், இதுதான் பண்ணோம். இவர் வந்து அங்கே நியரஸ்டாக இருக்கிற ஒரு தடுப்பு, ஏதாவது ஒரு சின்ன உட்டில் இருக்கிற ஏதோ ஒரு தடுப்பையோ அல்லது ஒரு புக்கையோ அல்லது பேப்பரையோ என்ன அவைலபிளோ அதை எடுத்து குறுக்க வச்சு ஸ்டாப் பண்ணிடுவார். ஸோ ஹீ இஸ் மோர் ஆஃப் அ person who thinks about அந்த கிளவர் திங்கிங்கிறதை வந்து அதிகப்படுத்துகிற நிகழ்வாக தான் அவர் சின்ன வயசில் அவர் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆல்வேஸ் இன் டு கிளவர் திங்கிங். ஒரு விஷயத்தை இப்படி நம்ம ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த குழந்தை வேறு ஏதோ பண்ணி, அட இவன் இவ்வளோ சிம்பிளாக பண்ணிட்டானே அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஹெவி. அது நான் பேசுகிறது எல்லாமே ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே தேவிகா அம்மா. அப்புறம் டெசிஷன் மேக்கிங். இப்போ ஒரு இடத்துக்கு இப்போது நீ சாப்பிடவா அப்படின்னா
வரல, வரேன் வரேன் வரேன்னு சொல்லிட்டு வராம இருக்கிறது இல்ல, வரல. பிகாஸ் ஐ எம் திங்கிங், விளையாட போலாம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட, ஐ எம் நாட் கமிங் பிகாஸ் ஐ எம் திங்கிங். ஸோ இந்த கிளாரிட்டி இன் அந்த ஸ்பீச் இருக்கு இல்லையா, அது வந்து டெசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப. ஆனால் இந்த டெசிஷன் மேக்கிங் இவர் சொல்கிற விதத்தில் மூணாவது கேரக்டர், he is very stubborn in delivering whatever he wants to say and whatever he wants to do. ஒரு விஷயத்தை பில் கேட் செய்யணும்னு நினச்சிட்டார்னா அவர் செஞ்சு முடிப்பார், செய்வார், செஞ்சு முடிப்பார். அது அவருடைய இயல்பு, சின்ன வயசுலேருந்து இப்படி தான். இப்படியான ஒரு குழந்தையை பற்றி தான் இப்போ நாம் படிக்க போகிறோம், பார்க்க போகிறோம். பில்கேட்ஸினுடைய அம்மா வழி அப்பா, அதாவது அம்மா வழி தாத்தா, ஜேம்ஸ் வில்லார்ட் மேக்ஸ்வெல் அவருடைய பேர். பில்கேட்ஸோட அம்மாவோட அப்பா இவர். நம்ம ஊரில் இப்போ எம்எல்ஏன்னு சொல்கிற மாதிரி அந்த ஊரில் அவர் வந்து ஒரு எம்எல்ஏ மாதிரியான அந்த அமைப்பு, அதில் வந்து அவர் முக்கியமான மனிதர். அந்த நகர தந்தைன்னு சொல்லுவாங்க, அந்த நகரத்தினுடைய தந்தை, அந்த மாதிரியான ஒரு பொறுப்புலையும் இருக்கார். ஒரு பேங்க்கினுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஸோ பில்கேட்ஸ்ன்றவர் ரொம்ப ஏழ்மை, கஷ்டப்பட்டு அப்படி வந்தேன் போனேன் அதெல்லாம் கிடையாது. ஒரு பேங்க்கினுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கிற ஒரு மனிதர், ரொம்ப ரொம்ப குறிப்பான ஒரு நிகழ்வு அவரை பற்றி இருக்குது. எந்த ஒரு மீட்டிங்க்கும் 1 hour பிஃபோர் அவர் வந்துடுவார். பில்கேட்ஸினுடைய அம்மாவுடைய அப்பா தாத்தா எந்த ஒரு கூட்டத்துக்கும் 1 hour பிஃபோர் அவர் இருப்பார். ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம், இன்று வரை பில்கேட்ஸ்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம், எந்த ஒரு கூட்டத்திற்கும் எந்த ஒரு மீட்டிங்க்கும், அது பிஸ்னஸ் மீட்டிங்லேருந்து எதுவாக இருந்தாலும், உலகத்தின் மிக மிக ரிச்சான பர்சன், 1 hour பிஃபோர் ஹி சிட்ஸ் தேர். அவருக்கு அந்த 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 நிகழ்வு பற்றிய அத்தனை புள்ளி விவரங்களும், அத்தனை விஷயங்களும் அந்த இடத்துல வந்து இருந்து ஆராய்ந்து பார்த்துட்டு தான் அந்த டாக் ஸ்டார்ட் ஆகும். மீட்டிங் கவனிங்க, என்ன 1 hour முன்னாடியா? அப்போ மீட்டிங் இப்போ 2 மணி நேரம் நடக்குதுன்னா 1 hour வந்து உட்காந்துருப்பா? கிடையாது, மீட்டிங் 5 minutes தான் நடக்கும். மீட்டிங் ஒரு உலகின் மிகப்பெரிய பணக்காரர் 2 மணி நேரமாக பேசிகிட்டு இருப்பார்னு நினைக்கிறீங்க? நோ, இட் வில் பி ஹேப்பனிங் ஒன்லி ஃபார் 5 minutes. அப்போ சீக்வன்ஸ் ஆஃப் மீட்டிங் இருக்கும், கரெக்டாக ஒரு 20 meeting இருக்கும். நீங்கள் இந்த 20 meetingக்கு காலையில் 9 மணிக்கு அவர் ஆரம்பிக்குதுன்னா 8 மணிக்கு வந்து உட்காந்து 1 மணி நேரத்தில் 20 meetingனுடைய கண்டென்ட் என்ன தெளிவுபடுத்தப்படணும் அப்படின்றதெல்லாம் முதல்லையே பார்த்துடுற ஒரு மனிதர் யோகராஜ். இப்போ புரியறதா உங்களுக்கு? 1 meetingக்கு 1 மணி நேரம் இல்லை. அப்போ 5 meetingனா 5 மணி நேரம் முன்னாடி வந்தால் ஒரு நாள் முடிஞ்சு போயிடும், அது அல்ல. அவருக்கு வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பிக்கஸ்ட் அப்படின்னு இருக்கிற ஒரு பணக்காரர், 1 meeting 1 மணி நேரம் அப்படி இல்லாமல் நினைக்கிறீங்க? அதாவது நான் பொதுவாக கேட்பது உண்டு, உங்களுக்கு பில்கேட்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் கிடைச்சா எவ்வளோ நேரம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கும் போதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறது 1/2 hour 15 minutesன்னு வாங்க. அவ்வளோலாம் கிடைக்காது. அவ்வளோலாம் கிடைச்சா நீங்கள் பெரிய ஆளாக இருக்கும். உங்களுக்கு பில்கேட்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்னா 1 minute இருக்கும், இல்லை 30 seconds இருக்கும், இல்லை 1.5 minutes வரும், இல்லை மேக்ஸிமம் 2 minutes வரும். இந்த 2 minutesக்கு முன்னாடி இந்த 2 minutesை பற்றி என்ன பேசணுன்றதுல அவர் கிளியராக இருந்திருப்பார், அவர் தெளிவாக இருப்பார். அதனால் நீங்கள் போய் இறங்கும் போது உங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதோ பேசணும்னு நினச்சா அதிகபட்சம் 2 minutesல உங்கள்கிட்ட இதை பண்ணிடலாம். எஸ் திஸ் இஸ் வர்த், குட், நைஸ் டாக்கிங் டு யூ, அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மீதியெல்லாம் அவங்க கீழே இருக்கிற சப்பார்டினேட்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அப்போ மீட்டிங் அப்படின்றது இட்ஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் மீட்டிங். ஒரு நாளில் கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் 70 பேரை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு மீட்டிங் அந்த காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா ஈவினிங் 4 o'clockக்குள்ளே இவ்வளோ பேரையும் பார்த்து முடிக்கணும்னா 1 hour பிஃபோர் வந்தால் அந்த 60 பேர்கிட்டையும் என்ன பேசணுன்றத உட்கார்ந்து யோசிக்கக்கூடிய மனிதர். 5 நிமிஷம்லாம் ஷெரீப் சார், பில்கேட்ஸ்ட உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சதுன்னா நீங்கள் வந்து ஐ திங்க் இந்தியாவில் நம்பர் 1 பர்சனாக இருக்கணும் அப்படின்னா மேபி 5 minutes கிடைக்கலாம். நாம
இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக யோசிக்கணும். உலகத்தின் பெரும் பணக்காரர் அப்படின்னா, உலகத்தின் பெரும் பணக்காரர் அப்படின்னா, அவரோட அந்த 15 hours 16 hours ஒர்க்கு டெசிஷன் மேக்கிங்கில் தானே இருக்கும். ஹூ ஆர் யூ, வாட் யூ டூ, என்ன சாப்பிட்டீங்க காலையில், இட்லி நல்லா இருந்ததா, வடை நல்லா இருந்ததா, சாம்பார் கொடுக்க சொல்லியிருந்தேன் ஒழுங்காக கொடுத்தாங்களா, இதெல்லாமா கேட்டுட்ருப்பாரு? இன்னும் ஃபியூ மினிட்ஸ் டெசிஷன் மேக்கிங் தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் கீழே இருக்கிறது அவங்க சபார்டினேட்ஸ் ஃபுல்லாக பார்த்துருவாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல். அதனால அந்த 1 hour before சொல்கிறேன், 1 hour before. இது வந்து அம்மா சைடில் இருக்கிற அப்பா, அதாவது தாத்தா. இந்த பக்கம் பார்த்தா அப்பா சைடில் இருக்கிற மூதாதையர்கள், அவங்கள பார்த்தா நம்ம இந்த வீட்டில் கிச்சனில் இருக்கிற பொருட்கள் இருக்கு இல்லையா, சமையலுக்கு தேவையான பொருட்கள், யூட்டன்சில்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த பொருட்களை விற்கிற மனிதர்களாக அவங்க இருந்திருக்காங்க. அப்பாவினுடைய மூதாதையர்கள் அவங்க வந்து யூட்டன்சில்ஸ் எல்லாம் விற்கிற மனிதர்களாக இருக்காங்க. பில்கேட்ஸினுடைய அப்பா வில்லியம் கேட்ஸ், இவர் வந்து ஒரு அட்வொகேட். அம்மா வந்து மேரி லூகாஸ். 1951 இவங்க வந்து இவங்களுக்கு திருமணம் நடக்குது. 1953 ஒரு பெண் குழந்தை, அதற்கடுத்து கிறிஸ்டியன்றது அந்த பெண் குழந்தையோட பேர். அப்புறம் வந்து லிப்பி அப்படின்றது ரெண்டாவது பெண் குழந்தை. 1955 அக்டோபர் 28 இங்கே யாருக்கெல்லாம் ஸ்பெஷல் டேட்டு, அக்டோபர் 28 வந்து பர்த்டே, வெட்டிங் டே, இந்த மாதிரி என்ன வேணால் இருக்கலாம். அக்டோபர் 28 வந்து பில்கேட்ஸோட பிறந்தநாள். 1955 அக்டோபர் 28 அதுதான் வந்து பில்கேட்ஸோட பிறந்தநாள். ஃபைன், இதுவரை எவ்ரி திங் ஃபைன். இந்த பில்கேட்ஸினுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ரோலை பிளே பண்ணது அப்பாவும் அம்மாவும் அல்ல. இன்ஃபேக்ட் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு விதமான டவுட் இவர் மேலே. இந்த குழந்தை ஒரு மாதிரி இருக்கே, வித்தியாசமாக பேசுது, வழக்கமாக பேசுகிற மாதிரி பேச மாட்டேங்குது, கொஞ்ச மாட்டேங்குது, தூரமாக போய் உட்காந்துக்குதே, என்னமோ யோசிக்குதே, யோசிக்கிறேன்றான். ஏதாவது ஒன்று கேட்டால் ஒய் யூ பீப்புள் ஆர் நாட் திங்கிங் அப்படின்றான். அதனால் இவங்களுக்கு என்னன்றது ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் பில்கேட்ஸ் கூட மிக 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 நெருக்கமாக இருந்த, பில்கேட்ஸுடன் மிக 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 நெருக்கமாக இருந்த குடும்பம் சார்ந்த உறவு அவங்களுடைய பாட்டி அட்லி மேக்ஸ்வெல். அட்லி மேக்ஸ்வெல் அதாவது அம்மாவோட அம்மா, வில்லார்டு, ஜேம்ஸ் வில்லார்டு மேக்ஸ்வெல் சொன்னார்ல அவங்க ஒய்ஃப், அட்லி மேக்ஸ்வெல் தான் பில்கேட்ஸ் கூட மிக 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 க்ளோஸாக இருந்த ஒரு பெண்மணி. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து வாசன் ஐ கேர் குரூப்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் பண்ணும் பொழுது இந்த பேரண்டிங் பற்றி நிறைய ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து சோஷியல் வெல்ஃபேர், சமூகத்துக்கு நல்லது பண்ணணுன்றதுக்காக பண்ணும் பொழுது பேரண்டிங்கை வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து அவங்களுடைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து பண்ணணும் அப்படின்னு டைப் பண்ணாங்க. தமிழ்நாடு முழுக்க நிறைய நடந்தது, அப்புறம் கர்நாடகாவில் நிறைய நடந்தது, அப்புறம் அது மகாராஷ்டிராவில் நடந்தது. புனேயில் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்கே தமிழ்நாட்டில் நடந்து அடுத்த இதுக்கு போகும்போது நான் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொன்னேன். பேரண்டிங்னு பேசுகிறோம், கிராண்ட் பேரண்டிங்னு ஒன்று இருக்கிறத நம்ம மறந்துடுறோம். ஏன் கிராண்ட் பேரண்டிங் வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம்? கிராண்ட் பேரண்டிங் எவ்வளோ முக்கியமான விஷயம் ஒரு குழந்தையோட வளர்ப்பில். தாத்தா பாட்டி, அம்மாயி, அம்மா, அம்மத்தா, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவோம். நாங்கள் வந்து அப்பத்தான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான மனிதர்கள் அந்த அந்த கிராண்ட் பேரண்ட்டுன்னு இருக்கிற ஒரு சமூகம், அவங்களையே நம்ம மிஸ் பண்ணுறோம். ஏன் பேரண்டிங் பேரண்டிங்னு அப்பா அம்மாக்கிட்டேயே போய் அதை பேசுகிறோம்? கிராண்ட் பேரண்டிங் எவ்வளோ முக்கியமானது. இன்ஃபேக்ட் அப்பா அம்மா பண்ணுற தவிர கூட குஷன் கொடுத்து காப்பாற்றுறது வந்து கிராண்ட் பேரண்டிங். ஸோ கிராண்ட் பேரண்டிங்கை நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டப்போ அந்த நிறுவனம் உடனடியாக அதை கையில் எடுத்துச்சு.
சாரி நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு சாரி நம்ம பேஷண்ட்ஸுக்கு பண்ணுறதுன்னு முடிவு பண்ணும்போது அதில் ஏஜ்டு பீப்புளை வந்து நம்ம ஏன் கூப்பிட்டு பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம ஹூப்ளியிலேருந்து அந்த பயணம் ஆரம்பித்தது. ஒசூர், ஹூப்ளி, திருச்சி, இன்னும் நிறைய சொல்ல முடியும். அதில் நாசிக், நாசிக்கில் நடந்தது வந்து சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். நாசிக்கில் வந்து ஒரு ஒரு பெரிய க்ரௌட், அந்த க்ரௌடுக்கு வந்து கிராண்ட் பேரண்டிங் பற்றி பண்ணும்போது எல்லாரும் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லும்பொழுது, சில விஷயங்களை சொல்லும்பொழுது தேவர் ஸோ ஹாப்பி, சில விஷயங்களை சொல்லும்போது தேவர் ஷெட்டிங் டியர்ஸ். ஏன்னா அவங்க செய்த தவறுகள், அவங்க யோசித்திருக்க வேண்டிய நிகழ்வுகள் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அப்போது கண்ணில் தெரிய ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் ஒரு ஒரு கிராண்ட் பேரண்ட், அந்த தாத்தான்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம தாத்தா, அவர் மேடைக்கே வந்து அவர் வந்து ரெண்டு விஷயம் பண்ணார். ஒன்று என்னை வாழ்த்தினார், இன்னொன்று ஒரு மைக்கில் நான் சில தவறுகளை பண்ணியிருக்கிறத இப்போ உணர்றேன், நான் உடனடியாக இன்னையிலேருந்து என்னை திருத்திக்கிறேன் அப்படின்னார். அவருக்கு வயசு 77. இது நாசிக்கில் நடந்தது, புனேயில் நடந்தது, மும்பையில் நடந்தது. ஸோ இந்த மாதிரி கிராண்ட் பேரண்ட் அப்படின்றது எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத இங்கே ஒரு நம்ம வந்து யாரோ ஒருத்தங்களை பற்றி பேசலை, இன்று உலகின் பெரும் பணக்காரராக இருக்கிற ஒருத்தருடைய வாழ்க்கையில் கிராண்ட் பேரண்டிங், அப்பா அம்மாவை விட அவங்களுடைய பாட்டி என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்கன்றது நாம் தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக ஏன் வந்து அந்த பாட்டி அட்லி மேக்ஸ்வெல்லால் பில்கேட்ஸோடு இணைந்து பயணிக்க முடிஞ்சது, ஏன் பேரண்ட்ஸால் முடியல, ஏன் அவங்களால முடிஞ்சதுன்னா, அதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் ரீசன், அட்லி மேக்ஸ்வெல் புக் படிக்கிறதுல, புத்தகம் படிக்கிறதுல மிகச்சிறந்த பெண்மணி. புத்தகம் அவங்கள மாதிரி படிக்க முடியாது. புத்தகத்தை திரும்ப 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 வாசிப்பு, புத்தக வாசிப்புன்றது அட்லி மேக்ஸ்வெல்க்கு வந்து ஒரு ஒரு அது வந்து உடன் பிறந்த ஒரு விஷயம் மாதிரி, உடன் பிறந்த ஒரு விஷயம் மாதிரி. காலை நம்ம காலையில் எந்திரிச்சா 10 வேலை பார்க்குற மாதிரி 11வது அவங்க வந்து புக் வாசிக்கிறதும் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த புத்தக வாசிப்பை வந்து அந்த அம்மா பண்ணுறதுனால இந்த பையனுடைய கேள்விகளுக்கு அந்த அம்மாவால் வித்தியாசமாக பதில் சொல்ல முடிந்தது. கவனிங்க, சரியாக பதில் சொல்லலை, வித்தியாசமாக பதில் சொல்ல முடிந்தது. அது வந்து பில்கேட்ஸுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ அவங்க அவர் வந்து அடிக்கடி அவரும் தெரிந்தோ தெரியாமலோ அவங்க கூட தான் வந்து நிறைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். நிறைய நேரங்களை வந்து தன்னுடைய பாட்டி மூலமா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த அதில் அந்த பாட்டிக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவங்க ஒரு புத்தகம் படித்தா அதை ஒரு அழகான கதையாக தன்னுடைய பேரனுக்கு சொல்லிடுவாங்க. அதாவது ஒரு இப்போ ஒரு புத்தகம் அவங்க வந்து அலெக்சாண்டர் பற்றி படிக்கிறாங்கன்னு வைங்களேன், அது ஒரு கதையாக அழகாக சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்து மனிதர்கள்லாம் யார் யாரெல்லாம் ஜெயித்த மனிதர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்கள அவங்க வந்து ஏதோ பக்கத்து வீட்டில் அவர் இருந்து ஜெயிச்ச மாதிரி, இங்கே பக்கத்து வீட்டில் இருந்து அவங்க ஜெயித்த மாதிரி அவர் ரொம்ப கேஷுவலாக சொல்லுவார். நான் சொல்கிறது லாங் டைம் பேக் மேடம், 2010, 2011, 2012 அந்த டைமில் வந்து இந்த கிராண்ட் பேரண்டிங்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணோம். ஒரு ஒரு ஐ திங்க் ஒரு 4 இயர்ஸ் அரவுண்டு ஃபுல்லி இன்வால்வ்டு. அதாவது பேஷண்ட்ஸுக்கு இப்போது எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரைனிங் பண்ணுறேன், அது ஓகே, அது நிறுவனத்துக்கானது. ஆனால் வர்ற பேஷண்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்னா அவங்களோட வெல்பீயிங்க்கு நாம் என்னமோ பண்ணணும் இல்லையா, அப்படின்றத வந்து ஏன் வந்து ஒரு ட்ரைனிங்காக கொடுக்கக்கூடாது. இப்போவும் எனக்குள்ளே இருக்கிற ஒரு கனவு, அதுக்கப்புறம் அது நிறைய நிறுவனங்கள், அது ஸ்டார்டட் வித் வாசனை கேர், பட் அதுக்கப்புறம் நிறைய நிறுவனங்களுக்கு நான் அதை பண்ணியிருக்கேன். இப்போவும் சொல்லுவேன், உங்களுடைய கஸ்டமர்ஸ்னு இருந்தால், இப்போவும் இங்கே யாரும் நிறுவனங்கள் வச்சுருந்தீங்கன்னா, உங்களுடைய கஸ்டமர்ஸில் கிராண்ட் பேரண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு செஷன் பண்ணுறது அப்படின்றது வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு 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 சர்வீஸாக இருக்க முடியும். ஏன்னா ஒரு ஃபேமிலியே வந்து அவங்க சரி பண்ணுவாங்க. ஒரு ரெண்டு பேர் தாத்தா பாட்டி அவங்க வந்து நினச்சாங்கன்னா ஒரு மொத்த குடும்பத்தையுமே மாற்ற முடியும். அதே மாதிரி அவங்க மாற வேண்டியிருந்தா, தாத்தா பாட்டி மாற வேண்டியிருந்து இந்த செஷன் அட்டன் பண்ணி தாத்தாவும் பாட்டியும் மாறினாங்கன்னா மொத்த குடும்பமே வந்து சுபிக்ஷமாக இருக்கும், அல்லது ஹாப்பியாக இருக்கும். ரெண்டு இருக்குது.
ரெண்டு பார்ட்டாக இருக்கு. ஸோ அதில் இந்த அம்மா கிட்ட என்ன, அட்லி மேக்ஸ்வெல் இந்த அம்மா கிட்ட என்ன ஒரு விஷயம்னா, நிறைய புத்தகங்கள் படிக்கிறது, அந்த புத்தகங்கள் படிக்கிறத வந்து அழகாக கதையாக சொல்கிறது. இது வந்து இந்த அம்மா கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். இதில் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, வரலாற்று நாயகர்கள், அந்த காலத்தில் இருந்த வரலாற்று நாயகர்கள் அவங்க ஜெயித்த விதம், எப்படி அவங்க இலக்கை வந்து அவங்க போய் தொட்டாங்க அப்படின்றத வந்து இவங்க வந்து நிறைய அழகாக சொல்ல ஆரம்பித்ததுனால, தெரிந்தோ தெரியாமலோ பில்கேட்ஸுக்கு மிக மிக பிடித்த கதாபாத்திரம், மிக மிக பிடித்த கதாபாத்திரம் நெப்போலியன். ஏன்னா அந்த அம்மா நிறைய நெப்போலியன் பற்றி பேசியிருக்கு. நெப்போலியன் அப்படின்ற ஒரு மனிதர் உலகத்தை எப்படி ஜெயித்தார் அப்படின்றத அழகாக கதையாக சொல்லுவாங்க. ஸோ பில்கேட்ஸ்க்கு வந்து உலகத்தை ஜெயிக்கணும், உலகத்தை ஒரு மனுஷன் ஜெயிச்சிருக்கான், உலகத்தை ஜெயிக்கணும்னா அவங்ககிட்ட படைபலம் இருக்கணும். நெப்போலியன் அப்படின்றவன் வந்து அதுக்கு உதாரணம். உலகத்தையே ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கைகளெல்லாம் இவங்க அந்த நெப்போலியன் பற்றிய கதை மூலியமாக இந்த அம்மா ஸ்ட்ராங்காக ஏற்படுத்துகிறாங்க. உலகத்தை ஜெயிக்க முடியாததெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னால் முடியும், உங்ககிட்ட ஒரு போர்படை இருந்ததுன்னா நீயும் போய் ஜெயிச்சுட்டு வரலாம் அப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து இம்ரானா ஃபர்வீன் அண்டு ஆனந்தி மேடம்லாம் போட்டிருக்கீங்க. கோவிட் 19 பிறகு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலில் இருக்கிற கிராண்ட் பேரண்ட்ஸை கூப்பிடுங்க, நான் வந்து அவங்களுக்கு ஒரு செஷன் பண்ணுறேன். யூ வில் பி அமேஸ்ட் டு சி த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தேம் அண்ட் இன் தி பேரண்ட்ஸ் இன் தேர் ஹோம்ஸ். அது வந்து வேறு லெவலுக்கு மாற்றங்களை நோக்கி போகும். கிராண்ட் பேரண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நமக்கு ஏன் வம்பு அப்படின்னு அவங்க ஒதுங்கி போயிடக்கூடாது, நாங்கள்லாம் மாற மாட்டோம் அப்படின்னு மாறாமலும் இருக்கக்கூடாது. இந்த குடும்பத்தில் மிக மிக முக்கியமான அங்கம் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ். அந்த கிராண்ட் பேரண்ட் வந்து பில்கேட்ஸினுடைய லைஃப்பில் எவ்வளவு முக்கியமான வேலைகளை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நாம் இங்கே பார்க்குறோம். இப்போது இந்த இந்த அம்மா அட்லி மேக்ஸ்வெல், அட்லி மேக்ஸ்வெல் வந்து இவங்க பாருங்களேன், வீட்டில் ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணுறாங்க. இந்த இந்த அம்மா வீட்டில் ஒரு சின்ன விஷயம் பண்ணுறாங்க. என்ன விஷயம் பண்ணுறாங்கன்றது நான் சொல்கிறேன். இப்போது நம்ம வீடுகளில் இந்த பழக்கம் இல்லை. நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டு முடித்தா குழந்தைங்க அப்படியே வச்சுட்டு போயிடணும், பிளேட்டை நம்ம எடுத்துகிட்டு போய் கழுவோம், பாவம் அதுங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பில்கேட்ஸோட வீட்டில் அப்படி அல்ல. சாப்பிட்டு முடித்தா அவங்களே தான் பிளேட் கழுவணும். இன்னமுமே அட்லி மேக்ஸ்வெல் அவங்க பாட்டி அந்த ரூலை இன்னும் கொஞ்சம் மாற்றுறாங்க. என்ன மாற்றுறாங்கன்னு நான் சொல்கிறேன். அநேகமாக இது உங்கள் வீடுகளில், நம்ம வீடுகளில் இது பின்பற்றப்படலாம். 5PM லைஃப் ஃபேமிலி இனிமேல் இதை யோசிக்கலாம். அட்லி மேக்ஸ்வெல் என்ன பண்ணுறாங்கன்னா, டின்னர் சாப்பிட்டு முடித்ததும் ஒரு சின்ன கேம் விளையாட சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து என்ன மாதிரியான கேம்ஸ் கேமாக வேணாலும் இருக்கலாம், சின்னதாக ஒரு கேம், சின்னதாக ஒரு சின்ன கேம் ஏதோ ஒன்று அவங்க வந்து வித்தியாசமாக கண்டுபிடிப்பாங்க. இந்த அம்மாவுக்கு என்ன ஒரு பெரிய தைரியம்னா, புத்தகங்கள் நிறைய படிக்கிறதுனால, இந்த கேமெல்லாம் இப்படி இப்படி ஒன்று இருக்குது, அப்படி ஒன்று இருக்குது, இப்படி விளையாடணும், அப்படி விளையாடணுன்றதெல்லாம் நிறைய பண்ணுறதில் பண்ணிவிட்டு மொத்த ஃபேமிலி அந்த கேம் விளையாடும், இல்லைன்னா சின்ன குழந்தைங்க 3 விளையாடுவாங்க. இந்த மாதிரி பிரித்து பண்ணிடுவாங்க. இந்த அம்மாவோட திறமையை பாருங்கள். இந்த கேமை விளையாட வச்சு டின்னர் முடித்ததுக்கப்புறம் யார் அதில் தோக்குறாங்களோ, அவங்க தான் பிளேட் கழுவணும் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஸோ இப்போ விளையாடுறவங்க எப்படி விளையாடுவாங்க, ஜெயிக்கணும்னு விளையாடுவாங்க. அட்லி மேக்ஸ்வெல் ஏன் இந்த கேமை உருவாக்குனாங்க, ஏன் இப்படி ஒரு பழக்கத்தை உருவா, அட்லி மேக்ஸ்வெல்லே கிளீன் பண்ண தெரியாதா, பிளேட்டை கழுவ முடியாதா, அம்மா கழுவ முடியாதா,
ஆனால் இந்த பழக்கத்தை அவங்க ஏன் உருவாக்குனாங்க அப்படின்னா, சின்ன குழந்தையிலிருந்தே காம்படிட்டிவ்னஸ், ஜெயிச்சா நமக்கு ஒரு குஷன் உண்டு, தோத்தா நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் உண்டு அப்படின்ற அந்த காம்படிட்டிவ்னஸ்ஸை அவங்க கொண்டு வராங்க. அந்த காம்படிட்டிவ்னஸில் தோற்றக்கூடாது, தான் தோற்றக்கூடாது, தான் தோத்தா போய் பிளேட் கழுவணும், அப்போ நான் தோக்கவே கூடாது, ஜெயிக்கணும், நான் ஜெயிச்சா மற்றவங்களோட வேலை அது அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு பார்வையை பில்கேட்ஸுக்கு அவங்க ரொம்ப அழகாக உள்ளே வந்து பொருத்திடுறாங்க. பில்கேட்ஸ் மேக்சிமம் ஜெயிக்க ஆரம்பிக்கிறார், மேக்சிமம் ஜெயிக்க ஆரம்பிக்கிறார். அவருக்கு வந்து அதை அவர் வந்து ரொம்ப லைக் பண்ணுறார். அதாவது நான் ஜெயிச்சா பிளேட் கழுவ வேண்டியதில்லை, ஒரு குஷன் இருக்குது, ஒரு ரிவார்டு இருக்குது. ஸோ அப்போ ஜெயிக்க வைக்கணும், நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்றதுல, அதாவது ஜெயிக்கணுன்றதுக்காக எதையும் பண்ணுறதுக்கு அவர் போகமாட்டார், முறைப்படி அந்த கேமில் ஜெயிச்சாகணும் அவர். அப்போ புத்திசாலித்தனமாக யோசித்தா தான் ஜெயிக்க முடியும். இவங்க அந்த மாதிரியான கேம்ஸ் தான் இவங்க இன்ட்ரோ பண்ணுறாங்க, இங்கே யூஸ் பண்ணணும், இங்கே யூஸ் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். ஆளுங்களை தள்ளி ஓட்டப்பந்தயம் அந்த மாதிரிலாம் வைக்கிறது இல்லை, போர்டில் அதாவது அந்த டின்னர் டேபிள்லேயே விளையாடுற மாதிரியான கேம்ஸ், செஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாம். அது இங்கே யார் அவங்க ஜெயிச்சா தான், அவங்க ஜெயிக்கிறவங்க யாரோ அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா போய் பிளேட் கழுவ வேண்டியதில்லை. இந்த விஷயம் அவருக்கு காம்படிட்டிவ்னஸ்ன்றத சின்ன வயசுலேருந்தே கொடுத்துருது, விளையாண்டா ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும்னா நெப்போலியன் மாதிரி இருக்கணும், பெரிய பலம் வேணும், போர் பலம், படை பலம், அந்த மாதிரிலாம் பெரிய பலம் இருக்கணும், பார்த்தணும் உண்டு இல்லைன்னு பார்த்தணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாம் ஏற்படுத்தினது பாட்டி. அம்மா இல்லை, அப்பா இல்லை, அம்மாவும் அப்பாவும் பயந்துக்கிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும். ஆனால் பாட்டி வந்து இந்த பையனை வந்து, பையனை மட்டும் இல்லை மூணு பேரையுமே அவங்க ஷேப், இவங்க அக்காவையும் ஷேப் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் இவருக்கு வந்து, இவருக்கு ஏற்கனவே திங்கிங் வித்தியாசமாக இருக்கிறதுனால பாட்டி கூட இருக்கிறது தீனி போடுற மாதிரி இருக்குது இவருக்கு. மெதுவாக அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, அந்த பாட்டி எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்கள், நாலு புத்தகம் படிச்சுட்டு நாலு நாள் கதை சொன்னாங்கன்னா அஞ்சாவது நாள் இந்த புத்தகம் மொத்தம் 70 பக்கம்னு வைங்களேன், 55 பக்கம் படிச்சிட்டேன், 15 பக்கம் நீ படித்து நான் 55 பக்கம் வரேன், நான் கதை சொல்கிறேன், அந்த 15 பக்க கதையை நீ சொல்கிறியா, எப்படி உள்ளே கொண்டு வரான்னு பாருங்க. அப்படித்தான் பில்கேட்ஸ் அப்படின்றவர் புத்தகம் படிக்க ஆரம்பிக்கிறார். வாரன் பஃபெட், பில்கேட்ஸ், இந்த இரண்டு பேருமே உலகத்தின் முதல் இரண்டாம் பணக்காரர்கள். இரண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை, ஆச்சரியமான ஒற்றுமை, ஆச்சரியமான ஒற்றுமை, இரண்டு பேருக்கும் இருக்கிற ஆச்சரியமான ஒற்றுமை புத்தகம் படித்தல். அப்புறம் இந்த அம்மா இன்னொரு அக்லி மேக்ஸ்வெல் இன்னொரு அழகான போட்டியை வைக்கிறாங்க. 30 பக்கத்தில் ஒரு புக்கை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, 40 பக்கத்தில் ஒரு புக்கை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. டின்னர் டேபிளில் 3 காப்பி இருக்கும், 3 குழந்தைங்க படிக்கணும், பேரண்ட்ஸுக்கும் சமயத்தில் கொடுப்பாங்க, எல்லாரும் படிக்கணும், அவங்க கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வி யார் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறாங்களோ அவங்க வின்னர், அந்த கேள்வி யார் தப்பாக ஆன்சர் சொன்னாங்களோ அவங்க போய் பிளேட்டை கழுவணும். சூப்பரில், சூப்பரில், கிராண்ட் பேரண்டிங், கிராண்ட் பேரண்டிங் எவ்வளோ முக்கியமான விஷயம். இப்படித்தான் புத்தகத்தை வேகமாக படிக்கிறது, சரியாக படிக்கிறது ரெண்டையும் பண்ணார் அவர். ஏன்னா இப்போ அப்பா அம்மா அக்கா ரெண்டு பேர் தம்பி 5 பேரும் உட்காந்து புத்தகம் படிக்கிறாங்க, 30 பக்கம் கொண்ட புத்தகம், ஃபாஸ்ட்டாக படித்து முடித்து எல்லாத்தையும் அதே சமயத்தில் சரியாக படிச்சு, ஃபாஸ்ட்டாக படித்து முடித்து எல்லாத்தையும் சரியாக படித்து முடிச்சுட்டு அந்த புக்கை தூக்கி டேபிளில் போட்டு நான் ரெடி அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது அவருடைய ஒன் ஆஃப் தி ஃபேவரட் மொமெண்ட்ஸ்.
அதை வந்து அவர் அவர் வந்து சிறப்பாக செய்ய ஆரம்பித்ததில் என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த புக்கை கொடுத்தாலும் எந்த புக்கை கொடுத்தாலும் ஒன்று ஸ்பீட் ரீடிங், ரெண்டாவது கண்டென்ட்டில் எந்த இடத்துலையும் மிஸ் பண்ணாத ரீடிங். இது ரெண்டும் சின்ன வயசுலேருந்தே வளர ஆரம்பிச்சிச்சு. 5 PM ஃபேமிலி மெம்பர்ஸ் கேன் ஸ்டார்ட் திஸ். நாம் வந்து பில் கேட்ஸை பற்றி ஆஹா ஓஹோன்னு புகழறதுக்காக இங்கே லைவ் பண்ணல. எம்ஆர் ராதா அவர்களை பற்றி ஆஹா ஓஹோன்னு புகழறதுக்காக லைவ் பண்ணல. ரஹ்மான் பற்றி, ராமானுஜம் பற்றி, மேரிகோம் பற்றி, இவங்களை பற்றியெல்லாம் புகழறதுக்காகவா பண்ணோம்? கக்கன் அவர்களை பற்றி இன்னும் அங்கேருந்து நல்ல விஷயங்கள்லாம் எடுத்தால் என் ஃபேமிலியில் அதை எங்கே கொண்டு வந்து சேர்க்க முடியும்? அதானே ப்ரைம் ஐடியா தானே. 5 PM லைவ்னு ஒரு லைவோட ப்ரைம் ஐடியா என்ன? இவங்களெல்லாம் பார்த்து ஆஹா ஓஹோன்னு கை தட்டிட்டு போகிறதா? நோ, ஈவன் ஐ கேன் டூ திஸ். என்னோடய ஃபேமிலியில் இதை எங்கே கொண்டு வந்து சேர்க்கலாம்? அதுதானே. அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க அதிகப்படுத்துகிறாங்க. இப்போது ஸ்டோரிஸில் வந்து அந்த அம்மா பாருங்கள், அந்த அம்மா வந்து ரொம்ப சீஸ், அதாவது கிட்டத்தட்ட பில்கேட்ஸ் அப்படின்ற ஒரு மனிதர்னுடைய பிரெயினை இன்ச் பை இன்ச்சாக செதுக்கின அம்மான்னு சொல்லிடலாம், இல்லைனா செட்டிங்கை மாற்றின அம்மான்னு சொல்லிடலாம். ரீசெட்டிங், வரலாறு, போர், ஜெயிக்கிறது, சாம்பியன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருந்த அம்மா ஒரு வருடம் 1.5 வருடம் கழித்து மெதுவாக என்ன பண்ணுது, இலக்கியத்தை கொண்டு வந்து கொடுக்குது. இப்போ இலக்கியம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரியாலிட்டி, தி அதர் சைட் ஆஃப் லைஃப், அதையும் காமிக்குது இவருக்கு. இவருக்கு அதை படிக்க படிக்க, இலக்கியம் படிக்க படிக்க இவருக்கு அஃப்கோர்ஸ் சில எழுத்தாளர்கள்லாம் பிடிச்சிருந்தா கூட, முன்னாடி இவருக்கு பிடிச்சிருந்தா கூட இலக்கியம் இவருக்கு அவ்வளவா பிடிக்கல. ஏன்னா ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறது, அந்த ஜெயிக்கிறது, அந்த உலகத்தை ஜெயிக்கிறது, சாம்பியன்ஸ், பெரிய பெரிய வீரர்கள், அவங்கள தான் இவருக்கு ரொம்ப பிடிக்குது. ரொம்ப ஆச்சரியம் ஒன்று சொல்கிறேன், உலகத்தின் மிகப்பெரிய பணக்கார கோடீஸ்வரர், உலகின் நம்பர் 1 கோடீஸ்வரர் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவருக்கு மிக 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 பிடித்த பாடம் வரலாறு. இலக்கியம் கிடையாது, சயின்ஸ் கிடையாது, வரலாறு தான் ரொம்ப பிடிச்ச சின்ன வயசில். அப்புறம் அது மாறுது, சயின்ஸ் அண்ட் மேத்ஸாக மாறுது. ஆனால் சின்ன வயசில் இந்த பாட்டியோட கிராண்ட் பேரண்டிங் வரலாறு, ஹீரோஸ் என்னென்னலாம் பண்ணி ஜெயிச்சாங்க, இதுதான் வந்து அந்த அம்மா பண்ண மிகப்பெரிய நம்பிக்கையூட்டல். அதுவும் குறிப்பாக ஜெயிக்கிற மனிதர்கள் எப்படி ஜெயித்தாங்க அப்படின்றத அந்த அம்மா வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு இவர். அந்த அம்மா வந்து ஃப்யூச்சரில் பில்கேட்ஸ் வந்து பணக்காரர் ஆவார்னு நினச்சா சொல்லியிருக்கோம், அப்படியே நினைச்சு சொல்லியிருக்கோம், கிடையவே கிடையாது. அந்த அம்மா வந்து நீ உலகத்தில் நம்பர் 1 பணக்காரர் ஆகணும் அப்படின்னு நினச்சா ட்ரெயின் பண்ணிச்சு, கிடையவே கிடையாது. அப்படிலாம் நீ நாம் குழப்பிக்கிட்டோம்னா தப்பு. அந்த அம்மா நல்ல விஷயங்களை செட்டிங்ஸில் போட்டுடணும். நடக்கிறது அந்த பையனுக்கு என்ன நடக்குதோ அது நடந்துட்டு போகும். ஆனால் ஒரு கிராண்ட் பேரண்ட்டாக நாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்தணும் அப்படின்றத அந்த அம்மா சிறப்பாக பண்ணுது. இப்போது ஸ்கூலுக்கு இவர் வராரு. ஸ்கூலில் இவருடைய இவரை பார்த்து கொஞ்சம் டீச்சர்ஸ்லாம் மிரள ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவர்கிட்ட ஒரு வித்தியாசமான பேட்டர்ன் இருக்கு பில்கேட்ஸ் கிட்ட. என்ன பேட்டர்ன்னா, ஏதாவது இவர் புதிதாக பார்த்தாருன்னா, இது நம்ம குழந்தைங்கள்ட்ட இருக்கான்னு பாருங்க, புதுசாக ஏதாவது பார்த்தாருன்னா, பாயிண்ட் 1, புதுசாக பார்த்தாருன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை அப்சர்வ் பண்ணுவார், உட்காந்து அப்சர்வ் பண்ணுவார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அதாவது மழை பெய்யுது, அது பார்த்துருப்பார் ஏற்கனவே. ஆனால் மழை வந்து ஒரு கார் மேலே பட்டு தெரிக்குதுன்னு வைங்க, அந்த தெரிச்சு விழுறது பக்கத்தில் வந்து ஒரு மெடோவில் போய் விழுதுன்னு வச்சுக்கங்களேன்,
காரில் பட்டு தெரித்து மெடோவில் வந்து விடுது. அப்படி இருக்குன்னு வைங்களேன், அது இவர் புதுசாக பார்க்குறது. மழை பார்த்துருக்காரு, ஆனால் மழை ஒரு ஒரு காரில் விழுந்து தெரித்து ஒரு பக்கத்தில் புல்வெளியில் போய் விழுது, அந்த தூரல் அப்படி விழுது அப்படின்னா அவர் அதை உட்காந்து சின்சியராக பார்ப்பார். சின்சியராக பார்த்து முதல் விஷயம் எனித்திங் நியூ பார்ப்பார், ரெண்டாவது விஷயம் அதை அப்சர்வ் பண்ணுவார், அப்சர்வ் பண்ணிவிட்டு மூணாவது விஷயம் அவர்கிட்ட ரொம்ப முக்கியமானது, அதை பற்றிய கேள்விகளை கேட்பார். அதை பற்றிய கேள்விகளை வந்து பதில் சொல்கிறதுக்கு டீச்சர்ஸால் முடியல. ஏன் மழை வந்து ரைட் சைடில் தெரித்து விடுது, ஏன் லெஃப்டில் விடலை, ஏன் 360 டிகிரி விடலை, ஏன் 360 டிகிரி தெரிக்கலை? மேபி அந்த ரோடு கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்கலாம், அதனால் விழுந்ததும் தெரிக்கிறது கிராவிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கம் தெரிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவருடைய கேள்வி ஏன் ஆப்போசிட்டில் வரல, ஏன் 360 தெரிக்கணும்னா 360 டிகிரி தானே தெரிக்கணும், ஏன் வந்து ஒரு சைடாகவே விழுந்துட்டுருக்கு? இந்த மாதிரியான கேள்விகள். சம்திங் நியூ அவர் பார்த்தார்னா அப்சர்விங் இன்ஸ்டண்ட்டாக அவர்கிட்டருந்து க்வெஸ்சன் வரும். சின்ன பையன்தான் கேள்வி கேட்குறத பார்த்து அந்த ஸ்கூல், அந்த ஸ்கூல் பேர் வந்து வியூ ரிட்ஜ் ஸ்கூல் அமெரிக்காவில். ஸோ வியூ ரிட்ஜ் ஸ்கூல் வந்து டீச்சர்ஸ்லாம் வந்து இந்த குழந்தைய பார்த்து ரெண்டு பகுதியாக பேசுகிறாங்க. ஒரு ஒரு பக்க பகுதி, ஒரு பக்க டீச்சர்ஸ் வந்து இப்போது வித்யாராஜா எழுதியிருக்க மாதிரி ஜீனியஸ் அப்படின்னு பேசுகிறாங்க, இன்னொரு பக்க பகுதி மென்டலி ரிட்டார்டாக இருக்குமோ, என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கான், சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறான் அப்படின்னு இன்னொரு பகுதி பேச ஆரம்பிக்குது. இதுக்கு இடையில தான் பில் கேட்ஸ் அப்படின்ற ஒரு மனிதர் வளர்றார். அங்கே இந்த பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அங்கே வருது. அங்கே எப்படி வருதுன்னா ஒரு புக் காம்படிஷன், புக் ரீடிங் காம்படிஷன் வருது ஸ்கூலில். புக் ரீடிங் காம்படிஷனில் பில் கேட்ஸ் வந்து கலந்துக்கிறார். புக் ரீடிங் காம்படிஷனில் கலந்துக்கிட்டால் உங்களுக்கு தெரியாது இல்லை, மாட்டி கொடுத்த ட்ரைனிங் புக் ரீடிங் காம்படிஷனில் ஜெயிக்கிறார். சும்மா ஜெயிக்கலை, புக் ரீடிங்கை பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொன்னால் அந்த புக்கை எழுதினவங்க கூட அப்படி சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி அவ்வளவு ஆர்டிகுலேட்டட், அதாவது பியூட்டிஃபுல்லாக ஆர்டிஸ்டிக்காக அந்த நடந்த நிகழ்வுகளை அப்படியே நம்ம கண் முன்னாடி பார்க்குற மாதிரி அவ்வளவு அழகாக எடுத்து சொல்கிறார். த வே ஹி டாக்ட், அது வந்து அந்த வயசுக்கான குழந்தையோட பேச்சாவே இல்லை, ஏதோ ஒரு 60 வயசு கிழவன் பேசுகிற மாதிரி இருக்கு. ஃப்யூச்சரில் வந்து பில்கேட்ஸ் அதை எப்படி சொல்கிறாருன்னா அந்த மாதிரி பேசினதை, அது கிட்டத்தட்ட என்னோடய பாட்டி வந்து எனக்குள்ளே இருந்து பேசுகிற மாதிரி இருந்ததுன்றார். கிராண்ட் பேரண்ட் எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா, எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? அந்த ஸ்டேஜில் நின்று பேசும்போது என்னுடைய பாட்டி எனக்குள்ளே வந்து பேசின மாதிரி இருந்தது. அப்போ என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஒரு ஒரு கிராண்ட் பேரண்ட் ஏற்படுத்தியிருக்க முடியும்? அந்த மாதிரி ஏற்படுத்தினது தான் பில்கேட்ஸ் அப்படின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்று வரை, இன்று வரை இன்றைக்கும் பில்கேட்ஸ் வந்து அப்பப்போ நீங்கள் படிக்க வேண்டிய அடுத்த டாப் 10 புத்தகங்கள் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கார். நீங்கள் படிக்க வேண்டிய அடுத்த டாப் 10 புத்தகங்கள் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கார். ஐ வாஸ் டெல்லிங் மை ஹஸ்பண்ட், had met you 20 years back I would have been a better mother but now I can prepare myself well ahead and be a good, very good grandmother. super super. So adu madriyana oru oru manithar dhaan vandu Bill Gates. And the stage la avar pesi and the competition la avar vandu jeichu vandu nikkirappo idhe teachers ku ipo kulappam varudhu. Ivar vandu இவர் என்ன, இவர் இவர் வந்து சரியான ஆளா இல்லை என்ன அப்படின்ற ஒரு குழப்பம். அந்த அதாவது நிச்சயமாக ஜீனியஸ், ஆனால் சமயத்தில் கேட்குற கேள்விகள் ஒன்றும் புரியலையேன்ற மாதிரியே இருக்குது. திடீர்னு பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிறாரு, திடீர்னு பார்த்தா அவர் கேட்குற கேள்வி நமக்கு புரியாதனால அவரை வந்து இது என்னடா இது அப்படின்ற மாதிரியும் ஒரு பார்வை வருது. பில்கேட்ஸுக்கிட்ட ஸ்கூலில் நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற சில வித்தியாசமான பழக்கங்களை நான் இங்கே கோடிட்டு காமிக்க விரும்புகிறேன். பில்கேட்ஸ்கிட்ட இருக்கிற
சில நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற வித்தியாசமான பழக்க வழக்கங்கள். இப்போது நம்மலாம் ஷர்ட் போடுறோம், நம்ம குழந்தைங்க பார்த்துருப்பீங்க, இந்த மேலே ரெண்டு பட்டனை போடாமல் அப்படி கழட்டி விட்டு போவாங்க. அதே மாதிரி இங்கே போடாமல் அப்படி மடித்து அப்படிலாம் இருக்கும். இது ஒவ்வொருத்தங்களோட ஒவ்வொரு ஸ்டைல். ஆனால் பில்கேட்ஸுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. என்ன ஸ்டைல்னா, பட்டன் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அது இங்கே இந்த கழுத்தில் இங்கே இருக்குன்னா இங்கே இருக்குன்னா எங்கே இருந்தாலுமே சின்சியராக அதை போடக்கூடிய மனிதர். அதே மாதிரி பேண்ட் வந்து அந்த கீழே, ஷூ வந்து ப்ராப்பராக, எவ்ரி திங், அதாவது ஒரு 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 அவரை பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைஸ்ட் அப்படி இருப்பார். அது வந்து அவங்க பாட்டி ஏற்படுத்திய பழக்கம்னு சொல்கிறார். ஃப்யூச்சரில் அது எல்லாமே பாட்டிக்கிட்டு இருந்து வந்தது. பாட்டி வந்து எது, பாட்டி வந்து ட்ரெஸ்ஸிங், பாட்டியோட எந்த ஒரு நிகழ்வுமே வந்து அது கரெக்டாக பண்ணி அவங்க ப்ரெசன்ட் பண்ணுவாங்க அவங்கள. அப்போ அவர்கிட்ட இருந்து தான் நான் இதை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பாட்டியோட இம்பேக்ட் வந்து இந்த பையனுக்கு மிக மிக அதிகம். இப்போது இவங்களுக்கு இந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு சந்தேகம் வருது. உண்மையிலேயே இந்த பையன் வந்து ப்ரில்லியண்ட்டா, இல்லை சும்மா அந்த சில குழந்தைங்க அப்படியே கதை விட்டுக்கிட்டு இருக்குங்கள, அது ப்ரில்லியண்ட் மாதிரி ஏதாவது காமிச்சிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு இந்த இந்த டீச்சர்ஸ்க்கு ஒரு டவுட் வருது. அதுக்கு அவங்க ஒரு ஒரு சேலஞ்சை வந்து பில்கேட்ஸுக்கு கொடுக்குறாங்க. அந்த சேலஞ்சை கேட்டால் நீங்கள் கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. முடிஞ்சால் உங்கள் குழந்தைங்களுக்கும் அந்த சேலஞ்சை நீங்கள் கொடுக்கலாம். அவங்க பில்கேட்ஸுக்கு கொடுத்த சேலஞ்ச் என்ன தெரியுமா? இந்த உலகத்தினுடைய என்சைக்ளோபீடியான்னு இருக்கு இல்லையா, என்னது அது? என்சைக்ளோபீடியான்னா என்ன, யாராவது டைப் பண்ணுங்களேன். வாட் இஸ் என்சைக்ளோபீடியா? கேன் யூ டைப்? மீனு சந்தோஷ், கீர்த்தி டைப் பண்ணலாம். நீங்கள் கூகுளில் போய் பில்கேட்ஸ் புக் லிஸ்ட்னு அடிங்க. அதே மாதிரி வாரன் பஃபெட் புக் லிஸ்ட்னு அடிங்க, உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அவர் வந்து அப்பப்போ படித்து முடிக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார் சொல்லிகிட்டே இருப்பார். அதில் பாருங்கள், போட்டாங்க பாருங்க, வந்துக்கிட்டே இருக்கும். அவர் படித்த உடனே உடனே போட்டுருவார். ஸோ அந்த புத்தகங்களை நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். என்சைக்ளோபீடியாவுக்கு எவ்ரி திங் வி கெட் இன் ஒன் பிளேஸ், கரெக்டா? இங்கே வந்து என்சைக்ளோபீடியா இஸ் மேனுவல் கூகுள், நாலேஜ் ஆஃப் ஆல், தகவல் களஞ்சியம், இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. இந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா இவன் எதுனாலும் உடனே அப்படியே ப்ரில்லியண்ட்டாக ஏதோ பேசிகிட்டே இருக்கானே, இவனுக்கு வந்து ஒரு என்சைக்ளோபீடியா ஒன்று கொடுப்போம். இந்த என்சைக்ளோபீடியா ஒன்று கொடுத்து அதை இவர் படித்து முடிக்கிறாரான்னு பார்ப்போம். ஏன்னா என்சைக்ளோபீடியா படித்து முடிக்க முடியாது, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா உலகத்தின் பரந்துபட்ட டாப்பிக்கை வந்து படிக்கிறதுன்னா என்ன சாதாரண விஷயமா? ஸோ என்சைக்ளோபீடியா ஒன்று கொடுப்போம். அப்படின்னு சொல்கிறார். இந்த என்சைக்ளோபீடியா கொடுத்தா மனுஷன், சின்ன குழந்தை பில்கேட்ஸ், மூணே நாளில் மொத்தமாக படிச்சுட்டு வந்து புத்தகத்தை தூக்கி டேபிளில் வச்சுட்டு டீச்சர்கிட்ட, புத்தகத்தை தூக்கி டேபிளில் வச்சுட்டு டீச்சர்கிட்ட எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க அப்படின். உலகின் மிக பெரும் பணக்காரர் அப்படின்றது ஏன் இப்போ புரியுதா? அந்த எந்திரன் படத்தில் சிட்டி ரோபோ மாதிரி ஃபுல்லாக படிச்சுட்டு கொண்டு வந்து வச்சு நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. அவங்க கேள்வி கேட்டால் புள்ளி விபரத்தோடு பதில் சொல்கிறார், புள்ளி விபரத்தோடு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன நம்பர்ஸ் இருந்தால் நம்பர்ஸோட அப்படியே பதில். யார்கிட்ட இருந்து வந்தது பழக்கம்? அட்லி மேக்ஸ்வெல், பாட்டிகிட்ட இருந்து. அட்லி மேக்ஸ்வெல் தான் பில்கேட்ஸுக்கான ஆதார புள்ளி.
இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் மொத்த பள்ளி நிர்வாகமும் பில்கேட்ஸை வித்தியாசமாக பார்க்குது. அதாவது இப்போ வந்து எப்படி பார்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா, இன்டெலிஜென்ட் பாய் அவர், அதுதான் பிரச்சனையே அப்படின்னு அப்படி பார்க்க ஆரம்பிச்சிச்சு. இன்டெலிஜென்ட் பாய் அப்படின்னு ஆனால் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. அப்பவும் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ், நமக்கு இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் பிடிக்காது, பிரச்சனை வருமே. இந்த நிகழ்வோட நான் வந்து இன்னைக்கு நிறுத்துறேன். இந்த மனிதரை பற்றி நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்கு, நிறைய 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 இருக்கு. குறிப்பாக ஒரு இன்னோவேஷன் அப்படின்றத நோக்கி போகிற பையன், டீனேஜ் பையன், காலேஜ் ஸ்டூடெண்ட், அவங்களுடைய பெற்றோர் கேட்க வேண்டிய நிகழ்வு இது. இப்போது கீர்த்தி ஏன் இவ்வளோ டக்கு டக்குன்னு ரிலேட் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட பெரிய பையன் நிக்கின் வந்து வழக்கமான ஸ்கூலிங்கிலேருந்து தள்ளி இன்னோவேஷனில் கொடுத்து அதே அமெரிக்காவில் தான் போய் இறங்கியிருக்கார் இப்போ. அதனால் அவங்களால இதை இந்த இதை பெட்டராக ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஸோ நீங்கள் உங்கள் பையன் வந்து இன்னோவேட்டிவாக யோசிக்கிறான், புத்திசாலித்தனமாக இருக்கான், சம்திங் நியூ அவனோட பார்வையில் இருக்குது அப்படின்லாம் இருந்தால், அப்போ அந்த பையன் டீனேஜ் வரும்போது, அந்த பையன் காலேஜுக்கு வரும்போது எப்படி அந்த பையனை நாம் ஷேப்அப் பண்ணி கொண்டு போகணும்? அதனால் இந்த லைவ், இதுக்கப்புறம் நம்ம பேச போகிற லைவ் வந்து ரொம்ப முக்கியமானது. எக்ஸலண்ட்டாக யோசிக்கிற குழந்தைகளினுடைய பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ், அவங்களெல்லாம் இந்த லைவுக்கு கொண்டு வாங்க. அவங்க இதை பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அடுத்த லெவலுக்கு அவங்க அவங்கள நோக்கி நகர்த்துவாங்க. இங்கே இடையில் யாரோ கேட்டாங்க, நீங்கள் உங்களை யார் வளர்த்தது ஜெய் அப்படின்னு கேட்டாங்க. 100% நான் சொல்லுவேன், அம்மாவோட ரோல் ஹெவியாக இருந்தாலுமே கூட, அம்மா அப்பாவில் அப்பா எனக்கு இன்ஸ்பிரேஷன். அம்மா தான் வந்து குணாதிசயங்கள் அப்படின்றத வந்து அம்மான்னு சொல்லலாம். அம்மாவோட ரோல் இருந்தாலுமே கூட இப்போவும் சொல்வேன், அப்பத்தா தான் வந்து என்னை அடுத்த லெவலுக்கு யோசிக்க வச்சது. குறிப்பாக என்னுடைய அப்பத்தா அடிக்கடி சொல்கிற ஒரு வாசகம், ஒருத்தங்க உனக்கு ஏதாவது செய்யலைன்னா அவங்களுக்கு நீ அதை செஞ்சு காட்டணும் அப்படின்வாங்க. செய்யலைன்னா நீயும் செய்யாமல் விட்டுற அப்படின்றது இல்லை. ஒருத்தங்க உனக்கு ஏதாவது செய்யலை அப்படின்னா செய்யாதவங்களுக்கு செஞ்சு காட்டுறான் அப்படின்றது அவங்க அடிக்கடி சொல்கிற ஒரு வாசகம். உன்னை வந்து ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடலையா, அவங்கள கூப்பிடு. எப்படி கூப்பிடணும், எப்படி மரியாதையாக நடத்தணும், அதை செஞ்சுக்காம உன்னை அசிங்கப்படுத்துகிறாங்களா, அவங்கள பெருமைப்படுத்திக்காமே. வாட் தே ஃபர்கெட் டு டூ டு யூ, யூ ரிமைண்ட் தேம் பை டூயிங் இட். இன்ட்ரெஸ்டிங் இல்லை? ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நாம் பார்க்க போகிறோம். எப்படி இருந்ததுன்றது நீங்கள் டைப் பண்ணிட்டுருக்கீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல். இப்போதைக்கு பை, திரும்ப வரேன். Thank you.